சில்லக்கி டும்மா பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசன்ட் டைம்ஸில் ஒரே ஒரு படம் வந்து தியேட்டரில் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண வச்சிச்சு, ரொம்ப ரசிக்க வச்சிச்சு, தியேட்டருக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக அது மாற்றினுச்சு அப்படின்னா, அது பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்து, நிக்கிதா ஹீரோயினாக நடித்து, பிரதீப் ரங்கநாதன் இயக்கி, ஏஜிஎஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, யுவன் சங்கர் ராஜா வைப்பில் வெளில வந்திருக்க லவ் டுடே தான். எஸ், என்ன தான் அடுத்தடுத்த வாரங்களில் வேறு வேறு படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே லவ் டுடேயோட வைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டில் நோ குறையலை. ஏன்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறையா பேர் இந்த படத்துக்கு தியேட்டர் போயிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டரோட கவுண்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ஷோஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எஸ், பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து, ஏங்க இந்த படத்தை தீபாவளி ரிலீஸ் பண்ணிருக்கலாங்க, ஃபெஸ்டிவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல அப்படியே வந்து எல்லாருமே குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் எல்லா தியேட்டரையும் விசிட் பண்ணி ஓரமா நின்று எல்லாருமே ரசிக்கிறத அவர் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப லவ் டுடே இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடி ஒரு கோமாளி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக இவரோட ரேஞ்ச் அப்படிங்கிறது பயங்கரமா இண்டஸ்ட்ரியில் போயிருக்குங்க. ஏன் அப்படின்னா, ஒரு படம் அதை சின்ன பட்ஜெட்டில் எடுத்து பெருசாக கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த டேரக்டர்ஸை யாருமே விடமாட்டாங்க. ப்ரோ இவங்களுக்கு படம் பண்ணுங்க, இவங்களுக்கு படம் பண்ணுங்க, தம்பி இங்கே வந்து படம் பண்ணுங்க, சார் இவங்களுக்கு படம் பண்ணுங்க, சார் சார் இவங்களோட டேட் எங்கள்கிட்ட இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிச்சிருவாங்க. அது மாதிரியுமே இவரும் போயிட்டு நிறையா பேர்கிட்ட நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இவருக்கு என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ட்டுங்க, பயங்கரமான கான்ஃபிடென்ட். ஏன் நம்ம வேற யாரையாவது வச்சு பண்ணணும், நம்ம இங்கே ஆக்டிங் பண்ண தான் வந்தோம், நமக்கு இது தான் பிடிச்சிருக்கு, நமக்கு பணம் பெருசாக இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சிருக்காரு. பணம் தேவைதாங்க, லிமிட்டடாக ஒரு காசு வந்துருச்சுனாலே அது போதும்ல, அதை வச்சு கொஞ்ச நாள் சர்வே பண்ணிடலாம்ல. அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் நம்மளை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி ஹீரோவாக இப்போ வெறுமனே 5-6 கோடிக்கு எடுத்த லவ் டுடே 50 கோடியை தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படத்துக்கு டஃப் கொடுத்துருச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏஜிஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் நன்றி, பிரதீப் ரங்கநாதன்ங்கிற மாதிரி ஒரு ஆக்டரை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, பட் ஆனால் இவங்க அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை தான் இப்போ லவ் டுடேவை ஒரு பயங்கரமான வெற்றிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் அகைன் சொல்கிறேன், இப்பையும் நிறையா டேரக்டர்ஸ் அண்ட் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இப்போ பிரதீப் ரங்கநாதனை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாருங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனும் பயங்கரமாக இருக்குது. அட் த சேம் டைம் தெலுங்கு ரைட்ஸும் ரொம்ப சூப்பராகவே விற்றுருக்கு. எஸ், வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தில்ராஜு, அவர் இந்த படத்தோட தெலுங்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. கூடிய விரைவில் அதோட ரிலீஸும் இருக்க போதுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அண்ட் ஆஃபீஷியலியுமே அறிவிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம், லவ் டுடே பயங்கரமான ஒரு படமாக இப்போ மாறிடுச்சு, 50 கோடியை தாண்டி வசூல் பண்ணிருச்சு. எனக்கு இதுலேருந்து எண்ட் ஆஃப் தேதியில் சினிமா அண்ட் வெற்றி அண்ட் காசு அண்ட் பிரதீப் ரங்கநாதன், நிக்கிதா, எஸ் இவானா, அவங்க பேர் நிக்கிதானே மாறிடுச்சு, இதெல்லாம் தாண்டி ஒன்றே ஒன்று தாங்க தோணுது, கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், நல்ல விஷயமாக இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் தட் பிரதீப் ரங்கநாதன், கண்டினியூவாக உங்களோட சேவை தமிழ் சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வீடியோவை என் பண்ணிக்கிறேன். உங்களோட கருத்து லவ் டுடே பற்றி என்ன, நீங்கள் எத்தனை வாட்டி போய் பார்த்தீங்க, நான் 2 வாட்டி தியேட்டரில் பார்த்தேன், நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்தீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட சில்லாக்கி டும்மா.